ஹாய், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஸ்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சுத்ரியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வெல்லம், அரிசி மாவு, ரெண்டு பொருள் போதும். ஒரு 400 கிராம் அரிசி மாவை நல்லா ஜலித்து எடுத்து வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதுக்கு தேவையான சுடு தண்ணியில் தான் இதை பிசையணும். அதனால் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் நெய் தடவிக்கலாம், இது ஆப்ஷனல் தான், ஏன்னா கையில் ஒட்டாது. சுற்றும் போது பாருங்கள், சின்ன சின்னதாக உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் ஈரா பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எந்த ஒரு ஷேப்லேயும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப மோட்டாவாக தடிமனாக பண்ணக்கூடாது. சின்ன சின்ன, அதாவது கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி உருண்டிங்கன்னுச்சின்னா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டார் ஷேப்பில் எது வேணால் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த சுத்ரியா ஒட்டி வச்சதை இதில் போட்டுக்கிறோம். நல்லா வேகட்டும். வேகாமல் எடுத்தால் பல்லில் அப்படியே மாவு மாதிரி ஒட்டும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா வேக விடணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நெய் ஆப்ஷனல் தான், அது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை கட்டி தேவையில்லை. இது ரெண்டு இடத்துலையும் நெய் போட்டிருக்கோம், ரெண்டு இடத்துலையும் நெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அந்த தடவும் போது கூட எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய சுத்ரியா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.